காணாமல் போனதாக கூறப்பட்ட கொழுந்த பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் மிரிஹான காவல்துறையினரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார். நுகேகுடை தெல்கந்த பகுதியில் உள்ள அவரது நண்பர் ஒருவரின் வீட்டில் பதுங்கியிருந்த நிலையில் மிரிஹான காவல்துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தமக்கு கடன் வழங்கியுள்ளவர்களை புறக்கணிப்பதற்காக போலியான முறையில் தாம் கடத்தப்பட்டதைப் போன்று செயற்பட்டதாக குறித்த வர்த்தகர் தெரிவித்துள்ளார். வங்கியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து வருவதற்கு சென்ற தமது கணவர் காணாமல் போயுள்ளதாக அவரது மனைவி கொழுந்த காவல்துறையினரிடம் முறைப்பாடளித்திருந்தார். இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கமைய குறித்த வர்த்தகர் பயணித்த வேன் மீட்கப்பட்டதுடன் அதில் வாகன சாரதி இருக்கையில் மிளகாய்த்தூள் வீசப்பட்டிருந்தமையை அடுத்து அவர் கடத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்திருந்தது. இந்த நிலையில் கிடைக்கப்பட்ட தகவலுக்கமைய தமது நண்பரின் வீட்டில் பதுங்கியிருந்த குறித்த வர்த்தகர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு உதவி வழங்கிய நபரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பொல்பிட்டியவில் இருந்து ஹம்பாந்தோட்டை வரையில் 220 கிலோவோல்ட் மின்சாரத்தை கொண்டு செல்லும் உயர் மின்னழுத்த மின்கம்பியினை இணைக்கும் இறுதிக்கட்ட பணிகள் இடம்பெறுவதன் காரணமாக அதனை அண்டியுள்ள பகுதிகளில் பட்டம் பறக்க விடுவதை தவிர்க்குமாறு மின்சார சபை கோரியுள்ளது. பட்டங்களை பறக்க விடுகின்றவை மின்சார விநியோகத்திற்கு இடையூறாக உள்ளதாக குறித்த திட்டத்திற்கு பொறுப்பான பணிப்பாளர் பொறியியலாளர் அனுருத்த திலகரத்ன தெரிவித்துள்ளார். இதேபோல 2027 முதல் 2030 ஆண்டு கிடைப்பட்ட காலப்பகுதியில் தேசிய மின் கட்டமைப்பிற்கு 1020 மெகாவாட் மின்சாரத்தை இணைக்கும் திறன் கொண்ட 7 புதிய திட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. வலுசக்தி அமைச்சில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த பணியை துரிதப்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதாக விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் காஞ்சேரி விஜயசேகர தெரிவித்துள்ளார். தற்போது இடம்பெற்று வரும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களின் முன்னேற்றத்தை ஆய்வு செய்வதற்கான இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பதின்மூன்றாம் திருத்த சட்டத்தில் மாகாணங்களுக்கான அதிகாரங்களை பரவலாக்குவது தொடர்பில் நிபுணர்கள் குழுவை ஜனாதிபதி நியமிப்பது என்பது இந்த நாட்டு மக்களையும் இந்தியா உட்பட சர்வதேசத்தையும் ஏமாற்றும் செயலாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வாவிக்கரை பகுதியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 13 திருத்த சட்டத்தில் காவல்துறை அதிகாரம் ஏற்கனவே வழங்கப்பட்டு மீளப்பெறப்பட்ட ஒன்றாகும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் சுட்டிக்காட்டியுள்ளார். 88 ஆம் ஆண்டு இறுதியிலே வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண சபைக்கு டிஐஜி ஆனந்தராஜா அவர்களை இலங்கை அரசாங்கம் அப்போதைய ஜனாதிபதி பிரேமதாசா அவர்கள் நியமித்திருந்தார்கள். டிஐஜி ஆனந்தராஜாவுக்கு கீழே 3000 மாகாண போலீசார்களை நியமிப்பதற்கான அங்கீகாரமும் வழங்கப்பட்டு அவர்களுக்கான பயிற்சியும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. எனவே அந்த 13வது திருத்த சட்டத்திலே இருக்கும் போலீஸ் அதிகாரம் ஏற்கனவே வழங்கப்பட்டு மீளப்பெறப்பட்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. அந்த வகையில் இந்த மாகாணங்களுக்கு அதிகாரங்களை பரவலாக்குவதற்கு ஒரு நிபுணர்கள் குழுவை ஜனாதிபதி நியமிப்பதென்பது இந்த நாட்டு மக்களை மாத்திரமல்ல சர்வதேசத்தை குறிப்பாக இந்தியாவையும் ஏமாற்றும் ஒரு செயலாகவே நாங்கள் பார்க்கின்றோம். தீ விபத்திற்குள்ளான ஹோமாகமை கட்டுவன பிரதேசத்தில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் இன்றைய தினம் கண்காணிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த தொழிற்சாலையை கண்காணிப்பதற்காக குழுவொன்று அங்கு செல்லவுள்ளதாக அதன் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார். இதேபோல குறித்த ரசாயன தொழிற்சாலையானது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அனுமதி பத்திரம் இன்றி இயங்கி வந்துள்ளமை ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் சுப்புன் எஸ் பத்திரன உள்ளிட்ட தரப்பினர் தீப்பற்றலுக்குள்ளான தொழிற்சாலைக்கு சென்று கண்காணிப்புகளை மேற்கொண்டனர். இந்த கண்காணிப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அனுமதி பத்திரம் இன்றி இயங்கிய குறித்த தொழிற்சாலைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக தெரிவித்தார். நேற்று முன்தினம் இரவு 8:30 அளவில் குறித்த தொழிற்சாலையில் தீப்பரவல் ஏற்பட்டது. இந்த தீப்பரவலை கட்டுப்படுத்தும் பணிகளில் கோட்டே தெஹிவளை கல்கிசை மாநகர சபைகளினதும் ஹொரணை தீயணைப்பு பிரிவினரதும் 7 தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டன.
இது தவிர பனாகுடை ராணுவ முகாம் உத்தியோகத்தர்கள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து 3 மணித்தியாலங்களாக முன்னெடுத்த நடவடிக்கைகளின் பயனாக தீப்பரவல் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டது. தமிழர் தரப்பினரால் நேற்றைய தினம் குருந்தூர் மலையில் ஏற்பாடு செய்யப்பட்ட பொங்கல் நிகழ்விற்கு இடையூறு விளைவித்த பௌத்த பிக்குவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினரிடம் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரனால் முல்லைத்தீவு காவல் நிலையத்தில் குறித்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். வழிபாட்டின் போது குருந்தூர் மலை ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்திற்குள் அத்துமீறி நுழைந்து வன்முறையில் ஈடுபட்ட தேரருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு குறித்த முறைப்பாட்டில் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை மத வழிபாட்டு சுதந்திரத்தை மறுத்து பொங்கல் வழிபாட்டினை தடுத்த தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகளுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்குமாறு குறித்த முறைப்பாட்டில் கூறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரதி சனிக்கிழமைகளில் சூரியன் வானொலியில் ஒலிபரப்பாகும் விழுதுகள் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் கலந்து கொள்கின்றார். சூரியனின் செய்தி ஆசிரியர் நந்தகோபால் ஜெகதீஸ்வரனின் நெறியாழ்கையில் விழுதுகள் நிகழ்ச்சி இன்று காலை 8 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. விழுதுகள் நிகழ்ச்சியின் முழுமையான காணொலி வடிவத்தினை சூரியனின் யூ டியூப் தளத்தில் பார்வையிடலாம். மதுளையில் இருந்து பசறை மாப்பாக்கலை பகுதிக்கான பேருந்து சேவை இன்மையால் அந்த பகுதி மக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். கோவிட்19 பரவலுக்கு முன்னர் பேருந்து சேவை இடம்பெற்ற போதிலும் தற்போது குறித்த சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த விடயம் தொடர்பில் சூரியனின் பஞ்சாயத்து ஆராய்கின்றது. மதுளையிலிருந்து பசறை மாப்பாகலை பகுதிக்கான பேருந்து சேவையின்மையால் அந்த பகுதி மக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். கோவிட்19 பரவலுக்கு முன்னர் பேருந்து சேவை இடம்பெற்ற போதிலும் தற்போது குறித்த சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் குறிப்பிடுகின்றனர். பேருந்து சேவையின்மையால் தாங்கள் எதிர்நோக்கும் பிரச்சினை தொடர்பில் பசறை மாப்பாகலை பகுதி மக்கள் சூரியனின் பஞ்சாயத்திடம் முறையிடுகின்றனர். எங்களோட பஸ் வந்து 3-4 வருஷம் வேலைங்க, தற்காலிகமா பெட்ரி இல்ல டீசல் இல்ல அப்படின்னு நிறுத்திட்டாங்க. எங்களுக்கு போக்குவரத்து சரியான கஷ்டமா இருக்கு. ஸ்கூல் பிள்ளைய போக வருது, கிளினிக் போக அவங்களும் சரியான பிரச்சனையா இருக்கு. 5 வருஷமா பஸ் வேலை செஞ்சிச்சு. இப்ப வேலை செய்யறதுல நம்மட ரோட் கார்பெட் போட்டிருக்கு. ஒரு நாளைக்கு வேளாங்கட்டையில இருந்து நம்மட ஊருக்கு ஒரு தடவை வாரத்துக்கு 400 ரூபா ஐயர் காசு எடுக்கிறாங்க. எமது மாப்பாக்கலை தோட்டத்தில் 5 வருடமாக பஸ் செஞ்சதை நிறுத்திட்டாங்க. உள்ளூர்ல டிரைவரை தான் போட்டோம், அவரை வேற ஊருக்கு மாத்திட்டு உங்க பஸ் அனுப்பிட்டாங்க. கேட்டா பெட்ரி இல்ல டீசல் இல்ல அப்படின்னாங்க. அதான் ஒரு கஷ்டமா இருக்கு. பஸ் இல்லாம வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்களா இருந்தாலும் ஸ்கூல் போறவங்களா இருந்தாலும் நடந்து போயிட்டு நடந்தே வரணும். இந்த விடயம் தொடர்பில் சூரியனின் பஞ்சாயத்து இலங்கை போக்குவரத்து சபையின் பதுளை பேருந்து சாலையின் பொறுப்பு அதிகாரியை தொடர்பு கொண்டு வினவியது. பேருந்து சேவையை ஆரம்பிப்பதற்கு பணியாளர்களுக்கான பற்றாக்குறை நிலவுகிறது. பேருந்து சாரதிகளின் எண்ணிக்கையும் குறைவாகவே உள்ளது. சுமார் 15 பணியாளர்களுக்கான வெற்றிடம் நிலவுகிறது. புதிய பணியாளர்களுக்கான கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி மேல் மாகாணத்திற்கு புதிய பணியாளர்களை இணைத்துக் கொண்டு அங்குள்ள பழைய பணியாளர்களை பதுளைக்கு வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் நிறைவடைந்தவுடன் விரைவாக குறித்த பிரச்சினைக்கு தீர்வு வழங்க முடியும். பதுளையிலிருந்து பசறை மாப்பாகலை பகுதிக்கான பேருந்து சேவை தொடர்பில் சூரியனின் பஞ்சாயத்து தொடர்ந்தும் அவதானத்துடன். உங்களது பிரதேசங்களில் நிலவும் பிரச்சினைகளையும் சூரியனின் பஞ்சாயத்திற்கு அறியப்படுத்த முடியும். அவ்வாறான தகவல்களை 0111479977 என்ற இலக்கத்திற்கு அழைப்பு ஏற்படுத்தி அறிவிக்க முடியும். மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் 0111479977. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.suryanfmnews.lk என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள்.